சேலம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சம்பத்குமாரை ஆதரித்து மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொங்கனாபுரம் பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரம் சாலையில் நடந்தே சென்று திமுகவிற்கு ஆதரவு திரட்டினார். வழி நெடுகிலும் திரண்டிருந்த தொண்டர்கள் அவர்களுக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். மேலும் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே உள்ள பேக்கரியில் தொண்டர்களுடன் தேநீர் அருந்தி வாக்கு சேகரித்தார். பிரதமர் மோடியின் முன்னால் தலைகுனிந்து நிற்கும் நிலையில் முதலமைச்சர் இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சாடியுள்ளார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி அருகே திமுக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவின் முகக்கவசத்தை கழற்றினால் RSS பாஜக இருக்கும் என்று சாடினார். இது பழைய அதிமுக என்பதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் அதிமுகவை RSS பாஜக இயக்கி வருவதாகவும் ராகுல் காந்தி பேசினார். Do not be confused. This is a AIDMK with a mask on top of it. It looks like the AIDMK. But if you take off the mask, you will find that it is not the AIDMK behind the mask. It is the RSS BJP behind the mask. That old AIDMK is dead. It is gone. It is finished. Now a hollow shell which is controlled by the RSS and the BJP. பிரதமர் மோடியின் முன்னிற்கு தமிழர்கள் யாரும் விரும்புவதில்லை என்று கூறிய ராகுல் காந்தி மோடிக்கு முன்னால் தலைகுனிந்து நிற்கும் நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக சாடினார். See, no Tamil person wants to bow in front of Narendra Modi. And he has to bow in front of Narendra Modi because Narendra Modi controls the ED, controls the CBI and the chief minister of Tamil Nadu has been corrupt. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறுகடை வேளைக்கு பிறகு